zombie apocalypse. வெல்கம் பேக் டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தீனா சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஓ எக்ஸ்எம்8 ஆல்ரெடி வந்து வரப்போன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதை பற்றி ஒரு மாடல் வந்து பார்த்துருந்தோம். இப்போ அதை பற்றி வீடியோவோட நியூ இன்ஃபர்மேஷனில் வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி அதோட அப்கமிங்கில் நிறைய ஜெர்சி டிஷர்ட்லாம் வந்து வரப்போகுது. அதோட பெண்டல் கிட்டத்தட்ட 7-8 பெண்டல் வந்துருக்குது. ஒவ்வொரு பெண்டலுமே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ ரிவ்யூவோடு வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நியூ ஸ்கைவிங்கை வந்து நம்ம எல்லோரும் ஒன்று கெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த குதிரை ஸ்கின்னு அது ஆக்சுவலாக ஸ்கைவிங் தான். ஸோ அதை பற்றி கேம் பிளேயோடு வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்தோம்னா அப்கமிங்கில் ஒருபடி பேக் பேக்கு லூட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரையும் பார்த்துக்குங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ இருக்கும். அதுக்காகவே வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க நண்பா. புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக பார்த்து அப்படின்னா இந்த ஒரு குதிரை ஸ்கின் பொறுத்தளவு நம்ம ஸ்கைவிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கைவிங் தான், ஓகேங்களா? அந்த ரக்கெல்லாம் பாருங்கள். ஸோ அது வந்து வேறு லெவலில் இருக்குது. அடுத்து அதிலே பார்த்தோம்னா ஒரு நெருப்பு எரியல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபயர் எஃபெக்டில். ஸோ அது வந்து வேறு லெவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மேலே பார்த்து அப்படின்னா நமக்கு அந்த மணிஸ்ட் பேண்டெலாம் டாப் க்ரௌண்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுவும் பார்த்து அப்படின்னா இன்னும் வேறு லெவல் வந்து இருக்குது. ஸோ நம்ம கரிநகரங்களே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருக்காங்க. அதோட இந்த ஒரு அப்கிரேட் டோக்கன் பார்த்தோம்னா எக்ஸ்எம்8க்கானது தான், ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நியூவாக பார்த்து அப்படின்னா யுவோ டோக்கன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்எம்8க்கு எப்படி வந்து இருக்க போதும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பார்த்து அப்படின்னா அந்த யூ எக்ஸ்எம்8க்கான அப்கிரேட் டோக்கன் தான். ஸோ இந்த ஒரு ஸ்கைவிங் பொறுத்தளவு பார்த்தோம்னா நம்ம கரிநகரங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகும். எதுக்கு இப்படி யோசிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி பார்த்து அப்படின்னா அந்த பூஸ்டர் மாரி வந்து ஒரு ஏர்ஷிப் மாரி யார் மாரி ஏதோ ஒரு பூஸ்டர் மாரி கொடுத்துருப்பானுங்க ஒரு ஃப்ரீ இவெண்ட்டில் கூட பார்த்து அப்படின்னா. இப்போ பார்த்தோம்னா இது போல் யோசிச்சு ஏதோ ஒரு குதிரை ஸ்கின் மாதிரி கொண்டு வந்துருக்கானுங்க. பார்க்கலாம் இப்படியும் வந்து போயிட்டு இருக்க ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் பார்த்து அப்படின்னா எப்படியும் டாப் அப்பில் வெயிட்டாக வச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் அதிகமாக டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி கூட வந்து வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் வருத்தாக தான் தெரியுது அந்த ஸ்கின்னை பொறுத்தளவுக்கு. அடுத்து பார்த்து அப்படின்னா இது பார்த்து அப்படின்னா யூஓ எக்ஸ்எம்8 இது தான், ஓகேங்களா? இப்படி தான் வந்து கன் ஸ்கின்னே வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்து அப்படின்னா வீடியோவே வந்து லீக் ஆகிருக்கு நண்பா. ஸோ இது போல் தான் வந்து நமக்கு கேம்லேயே வந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்டு அதுக்கடுத்து பார்த்து அப்படின்னா அந்த ஒரு லெவலுக்கு வந்து ஒரு மாதிரி அனிமேஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒரு பவர்ஸ்லாம் வந்து வரும். அதுக்கடுத்து அதெல்லாம் வந்து லீக் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் லீக் ஆச்சு அப்படின்னா. இப்போதைக்கு இதை பற்றி இவ்வளோ தான் வந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு நண்பா. ஸோ இந்த ஒரு கன்ஸ்க்குன்னு பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம சொன்னது போல் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து லீக் ஆகிருக்குது இந்த ஒரு எக்ஸ்எம்8 பொறுத்தளவில். ஸோ இப்போதைக்கு பார்த்து அப்படின்னா நமக்கு இந்த ஒரு எக்ஸ்எம்8 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஆல்ரெடி பார்த்து அப்படின்னா நம்ம யோசிச்சிட்டே இருந்திருப்போம் எக்ஸ்எம்8 எப்படி தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இது போல் தான் வந்து வரப்போகுது. அது கூட பார்த்து அப்படின்னா இதில் இமோட்டை வந்து மேலே ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து இந்த ஒரு இமோட்டாக வந்து இருக்க போகுது இந்த கன்ஸ்கினுக்கு அப்படின்றதும் வந்து லீக்கேஸ்லேருந்து சொல்லப்படுது. அதோட கண்டிப்பாக இந்த ஒரு கன்ஸ்கினை பொறுத்தளவுக்கு வேறு லெவலில் ஏதாச்சும் ஒரு பவர் வந்து கொடுத்துருப்பானுங்க. பவர் பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்மாக வந்து ஆஃபிஷியலாக லீக்கேஸ்லேருந்து வந்து இதுதான் இந்த கன்னோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் லீக் ஆகலை. இப்போதைக்கு ஏதாச்சும் அது வந்து பவர் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஃபேக்காக கூட இருக்கலாம், ஓகேங்களா? இருக்கலாம். எனக்கு ஆஃபிஷியலாக வந்து இதை பற்றி பவரில் வந்து இன்னும் ரிவ்யூ பண்ணல. இப்போதைக்கு பார்த்து அப்படின்னா இந்த கன்ஸ்கினே வந்து லீக் ஆகிருக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பவரில் வந்து இன்னும் லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னா நமக்கு யுஎஸ்க்குள்ள இந்த கன்னை ஆட் பண்ணி அதில் பவர் போய் செக் பண்ணுவோம் இல்லைங்களா? அடுத்து ஒரு லெவலுக்கு இது போல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பவர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ஒரு யுஎஸ்க்கின்னும் நெக்ஸ்ட் வரப்போகுது எக்ஸ்எம்8, ஓகேங்களா? இந்த ஸ்கின்னுக்கு பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ டேமெண்ட் கரைச்சிடணுன்னு தெரியல. ஆல்ரெடி நமக்கு டோக்கன் வாங்கி அப்கிரேட் பண்ண முடியல அந்தந்த கன் ஸ்கின்னுக்கு. அப்படி இருக்கும்போது இதையும் எடுக்கணும், நமக்கு டோக்கனை வாங்கி அப்கிரேட் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது யுஎஸ்க்கின்னு கொண்டு வந்தாலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதோட பார்த்து அப்படின்னா நமக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய நியூ ஜெர்சியோட அந்த டிஷர்ட்டு ஆஃப் ஹேண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்தலாம் ஒவ்வொன்றும் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க நண்பா. ஸோ இது பார்த்து அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, டார்க் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க ஜெர்சி பொறுத்தளவில் பார்த்து அப்படின்னா. ஸோ எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, ஒரு 6 இல்லை ஒரு 7 பெண்டல் கெட்டு வந்து இருக்கலாம் நண்பா. ஸோ இவ்வளோ வந்து இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம ஃபுட்பால் ஜெர்சினாவே பார்த்து அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம சர்வர்ல இன்னும் அதர் சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்து அப்படின்னா இந்த ஃபுட்பால் ஜெர்சி டிஷர்ட் அப்படின்னாவே பிளேயர்ஸ் இது தான் மெயினாக போட்டிருப்பாங்க. இன்னொரு ஒரு பேண்ட் மாதிரி வந்து இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்போம் அந்த பேண்ட் கூட. ஸோ இது ரெண்டு தான் பார்த்து அப்படின்னா அதர் சர்வஸில் பிளேயர்ஸ் மெயினாக போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்து அப்படின்னா இது வந்து இப்போ நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில டிசைன்லாம் கொடுத்து ஃபுட்பால் ஜெர்சி பார்த்து அப்படின்னா. ஸோ
ஓல்டு ஃபுட்பால் ஜெர்சி எடுக்காதவங்களுக்குலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு இதுவாகவே வந்துருக்கும். என்னதான் இருந்தாலும் பார்த்தோம்னா ஓல்டு வந்து கொஞ்சம் ரேரு, நியூவாக கொண்டு வரது பார்த்தோம்னா கொஞ்சம் போக போக ரேர் ஆகிடும். ஸோ அந்த ஒரு டைமில் ரேர் இல்லைனா கூட ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா பிளாக் கலரெலாம் வந்து கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் அதில் பார்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தோம்னா 30 ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக நம்பர் சீரியஸில் வந்து வர மாதிரி தெரியுது, பின்னாடி பார்க்கும்போது 24-25 கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லீக்கஸ்லேருந்து. அதோடு பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி எல்லோ கலர் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ ஒரு மாதிரி பார்த்தோம்னா இதுவுமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. இது பார்த்தா அப்படின்னா எதுவும் 32 நம்பர் எழுதி வச்சுருக்காங்க டிஷர்ட் பின்னாடி பார்த்தா அப்படின்னா. ஸோ இதோ பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் பார்த்தா அப்படின்னா. ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா 31 இருக்குமோ, ஸோ பார்த்துடலாம் அந்த ஒரு டவுட்டும் எதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எல்லோ கலரும் வந்து கொடுத்துருக்கானுங்க. அந்த ஒரு ஆஃப் ஹேண்ட் பொறுத்தவரை பார்த்தோம்னா பிளாக் கலர்லேயும் ஏதோ ஒரு எல்லோ கலர் கலந்து வந்து கொடுத்துருக்கானுங்க. அடுத்து 31 வரும்னு பார்த்தா அப்படின்னா நம்பர் பின்னாடி பார்த்தா அப்படின்னா 1 கொடுத்து வச்சிருக்கானுங்க. எப்படியோ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மாறுது. ஸோ அதாச்சும் அந்த பிளேயர் மாரி தான் வந்து அந்த டிஷர்ட்டு கூட ஏதோ அந்த நம்பர் மாறும்னு நினைக்கிறேன். அது போல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபீமேலுக்கு போட்டால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துங்க. ஃபீமேலுக்குலாம் வந்து கொஞ்சம் காமெடியாக வந்து இருக்குது, மேல் கேரக்டர் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் மேல் கேரக்டர் தான் பார்த்தோம்னா இந்த ஃபுட்பால் ஜெர்சி டிஷர்ட்லாம் நிறைய போட்டு ப்ளே பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி லைட்டாக பிங்க் கலர் கொடுத்துருக்குறாங்க, பிங்க் ஜெர்சி அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதோட ஆஃப் ஹேண்ட் பார்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொறுத்தளவு பார்த்தோம்னா மேல் கேரக்டரும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேல் கேரக்டரும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தா அப்படின்னா நம்பர் 20 கொடுத்துட்டானுங்க, 20 பார்த்தா அப்படின்னா. ஸோ இவ்வளோ நியூ ஜெர்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரேங்க் டோக்கனில் பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கலாம், இதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள் அப்டேட் ஆகலாம். எப்படியும் பார்த்தோம்னா ரேங்க் சீசன் டைமில் தான் வந்து பார்த்தா அப்டேட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேங்க் டோக்கனில் தான் வந்து ஆட் பண்ணுறதை வந்து இப்போதைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கான்னு இந்த ஒரு லூட் பாக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த ஒரு லூட் பாக்ஸ் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஏன்னா அந்த ரேங்க் ஹீரோக்கோட ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த முன்னாடி பார்த்தா அப்படின்னா. ஸோ ஒரு நல்லாவே இருக்குது. ஏதோ பார்த்தா அப்படின்னா ஏதோ இதுக்கெலாம் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கும். பட் நார்மலாக வந்து கொடுத்துட்றானுங்க, ஃப்ரீயாக கொடுக்குறவே பார்த்தோம்னா நார்மலாக கொடுத்துட்றானுங்க. பட் இருந்தாலும் பார்த்தோம்னா எவ்வளோ அந்த ரேங்க் டோக்கன் கொடுத்து நம்ம வாங்குற சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் அந்த ரேங்க் டோக்கன் சேர்க்கறதுக்குள்ள பார்த்தா அப்படின்னா. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா அதே போல் வெஹிக்கல்ஸ்க்குன்னு நிறைய வந்து வந்திருக்குது. ஆல்ரெடி அது வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5-6 வெஹிக்கல்ஸ்க்குன்னு வந்து வந்துருக்குது நண்பா. ஒரு மாதிரி எல்லோ கலரில் பின்னாடி பூஸ்ட் வச்செல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேறு லெவல் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பேராஷூட்டு லூட் பாக்ஸ் பேக் பேக்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து வந்துருக்குது. அதோடு பார்த்தோம்னா இந்த ஒரு வெஹிக்கல்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற வெஹிக்கல்ஸ்க்குனு விடும், இது வந்து அதிகமாக வந்து ஸ்பீடு போகும். ஒரு சில ஸ்பெஷல் பவரில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ லேம்போகனை நார்மலாக போகிறது விடும், இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து போகும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதுபோல் வந்து பவர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பொறுத்தளவில். அடுத்து பாருங்கள் அந்த சர்ஃபோர்டு பேக் பேக்கு லூட் பாக்ஸில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டெலாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஒரு மாதிரி செம்மையாகவே இருக்குது. அந்த ஒரு எஃபெக்ட்லாம் பொறுத்தளவில் தார்மாரி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஒரு மாதிரி பார்த்தோம்னா அதில் ஏதோ அந்த மின்னல் எஃபெக்ட் மேலே கொடுத்துருக்கானுங்க. இது பாருங்கள் இன்னும் வேறு லெவல் இருக்குது. இது பார்த்தோம்னா பேக் பேக் தான். ஸோ லெவல் 3 தான் வந்து எல்லா பேக் பேக்குமே வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. லெவல் 2 லெவல் 1லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செம்மையாகவே இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு பேக் பேக் பொறுத்தளவில். ஸோ பாருங்கள் இது தான் சொல்லியிருந்தேன், லெவல் 2 லெவல் 1லாம் எல்லா பேக் பேக்லேயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலாக வந்து தெரியுது பார்க்கும்போது. ஒரு டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. ஸோ அது வந்து தெரியுது. ஸோ அதோட இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கும், யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody